நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் தான் நம்ம உடம்ப சுறுசுறுப்பா இயங்க வைக்குது. அந்த ரத்தம் சுத்தமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரத்தத்துல உள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் நீக்கி ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டாதான் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ரத்தத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கறத இப்ப பாப்போம். செம்பருத்தி பூ இருக்குல்ல, அந்த செம்பருத்தி பூவோட இதழ்களை நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும். இத வெயில்ல காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இத பொடி செஞ்சு வச்சுக்கணும். இத தினமும் காலையிலயும் மாலையிலயும் ஒரு கிளாஸ் வெந்நீர்ல ஒரு ஸ்பூன் செம்பருத்தி பூவோட பொடிய கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும். உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமாகி உடம்பு சோர்வு இல்லாம சுறுசுறுப்பாயிடும். இல்லைன்னா செம்பருத்தி பூவுல இருக்கிற மகரந்தத்தை மட்டும் நீக்கிட்டு அந்த இதழ்களை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தாலே போதும். தினமும் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல பீட்ரூட்டை அவசியம் சேர்த்துக்கணும். இந்த பீட்ரூட் உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப உதவுது. பீட்ரூட்டை நறுக்கி பச்சையா எலுமிச்சம்பழ சாறுல கலந்து சாப்பிட்டாலும் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் அதிகரிக்கும். தொடர்ந்து வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. வாரம் 2-3 முறை ஒரு டம்ளர் முட்டைக்கோஸ் ஜூஸ அவசியம் குடிக்கணும். இது உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தமாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பிளம்ஸ் பழம் இருக்குல்ல, அதோட சதையை மட்டும் எடுத்து நிழல்ல காய வைக்கணும். அதோட தேனை கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாயிடும். காலிஃபிளவர்ல பாத்தீங்கன்னா குளோரோஃபில் அப்படிங்கிற ரத்தத்துல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற பொருள் இருக்கு. இத உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரத்தம் சுத்தமாகி உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாரத்துக்கு 2 முறை காலையில எழுந்திரிச்சோன்னு வெறும் வயித்துல வேப்பிலைய தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்தாலே போதும். உடம்புல உள்ள நச்சுக்கள் மட்டும் இல்லாம கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிடும். பாகக்காய் கசக்குங்கிறதுனால அது பல பேருக்கு பிடிக்காது, ஆனா இத சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல உள்ள நச்சுக்கள் வெளியேறும். சர்க்கரையோட அளவையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கும். அதுக்கு பாகக்காய சமையல்ல சேர்த்துக்கலாம், இல்ல ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடும். தினமும் காலையில வெறும் வயித்துல கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உடம்பு ஆரோக்கியமாவும் அழகாவும் இருக்கும். பூண்டு ஒரு ஆன்டிபயாட்டிக், ரத்தத்தை சுத்தப்படுத்துற தன்மை இதுல இருக்கு. இது உடம்புல தங்கியிருக்கிற நச்சுக்களை மட்டும் இல்லாம தேவையற்ற கொழுப்புகளையும் கரைச்சிடும். அதனால பூண்டு அதிகமா சேர்த்துக்கணும். எலுமிச்சையில இருக்கிற புளிப்பு தன்மை பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்க உதவும். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதனால அப்பப்ப எலுமிச்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்சர் உள்ளவங்க இதை தவிர்க்கணும். உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மிக அருமையான விஷயம் என்னன்னா அருகம்புல் தான். இந்த அருகம்புல் ஜூஸ் குடிச்சிங்கனாலே போதும், உடம்புல ஓடுற ரத்தத்துல உள்ள நச்சுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ரத்தத்தை சுத்தமா வச்சுக்க இது உதவும். அதனால அவசியம் அருகம்புல் ஜூஸ் குடிங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.